திருச்சிட்டம்பலம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிளம்புரை போலுமையேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிட்டம்பலம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இன்பகரமான பொழுதாக அமைய வேண்டுமென இறை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி பார்க்கலாம். இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் தை மாதம் 13 நாள், ஆங்கிலத்திற்கு 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 26 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதியானது தேய்பிறை திரியோதசி திதி. இரவு 1:11 வரை காணப்படுகின்றது. இன்றைய நட்சத்திரமானது திருவாதிரை நட்சத்திரம். 3:11 வரை இருக்கின்றது. இன்றைய சுபநேரமானது 10:55 தொடக்கம், 12:22 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 3:17 தொடக்கம், 4:44 வரை காணப்படுகின்றது. இன்று பிரதோஷ விரதமாகும், பிரதோஷ தினம். தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலிலே மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு சுபிட்சகரமான நாளாக அமையும். இருந்தாலும் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது மேலும் சிறப்பினை தரும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றி மிகுந்த ஜெயம் மிகுந்த நாளாகும். நீங்களும் விநாயக வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும். தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுபகரமான சுபீட்சகரமான நாளாக அமையும். நீங்கள் சிவ வழிபாடு செய்வது மேன்மையை தரும். தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான இன்பகரமான நாளாக அமையும். நீங்களும் சிவ வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு யோகம் மிகுந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. அதாவது அதிர்ஷ்டம் மிகுந்த நாள் என்று குறிப்பிடலாம். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் மேலும் சிறப்பினை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஜெயம் மிகுந்த வெற்றி மிகுந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்களும் முருகப்பெருமானை வழிபாடுதல் செய்வது மேலும் சிறப்பினை தரும். தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு புகழ் மிகுந்த புகழின் உச்சம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நீங்கள் பார்வதி தேவி அதாவது அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு அமைதியான அதாவது மனதிலே எந்த விதமான சலனமின்றி அமைதியாக இருக்கின்ற ஒரு பொழுதாக இன்றைய பொழுது உங்களுக்கு அமையும். நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும். தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு யோகம் மிகுந்த சிறப்பு மிகுந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்களும் சிவ வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உயர்ச்சி மிகுந்த நாளாகும். உத்தியோக உயர்வு முதலிய உயர்ச்சி மிகுந்த ஒரு நாளாக இன்றைய நாள் பொழுது உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது மேலும் சிறப்பினை தரும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஜெயம் மிகுந்த வெற்றி மிகுந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது. நீங்கள் பார்வதி தேவி அதாவது அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் இன்றைய பொழுதை நிதானமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது.
அந்த வகையிலும் நீங்கள் பார்வதி அம்பாள் வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடும். ஆகவே இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கம் இருக்கின்றது. இதனை நாம் உங்களிடம் பகிர்ந்து கொண்டோம். தொடர்ந்து இன்றைய தினத்திலே ஓர் சிந்தனையை பார்ப்போம். நாம் ஒவ்வொரு முறையும் அதிகமாக குறிப்பிடுவது போலவே நமது சமயங்கள் அனைத்துமே வாழ்வியலை போதித்து இருக்கின்றது. ஒரு வாழ்க்கையிலே மனிதனானவன் எவ்வாறு வாழ வேண்டுமென காட்டுவது சமயமாக இருக்கின்றது. சமயம் சமய நெறி என்று சொன்னால் வழிப்படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல் என்று பொருள் காணப்படுகின்றது. அந்த வகையிலே நமது சமயத்திலே இருக்கக்கூடிய கூட்டு பிரார்த்தனை வழிபாடு மிகவும் சிறப்பான ஒன்று. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இயன்றவரையிலே வீடுகளிலே இருந்து இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே உங்கள் இல்லங்களிலே இருந்து கூட்டு வழிபாட்டினை செய்வது சிறப்பானதாக அமையும். ஆகவே நீங்கள் திருமுறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கூட்டு வழிபாட்டை செய்ய வேண்டும் என்ற கருத்தை இங்கே பதிவு செய்து அதனையே இன்றைய சிந்தனையாகவும் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான பொழுதாக அமைய வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.